ஸோ ஹைஸ் நான் உங்க நினத்திலிருந்து நானி சென்னைக்கு ஓகே சஸ் ஒரு கசோல்டா சர் சீரிஸ் ஸோ இன்றைக்கி வந்து மகாபாரத்திலேருந்து ஒரு அற்புதமான ஒரு கதையை பார்க்க போகிறோம் ஏறத்தாழ உங்களுக்கு இந்த கதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பட் பரவாயில்ல நான் சொல்கிறேன் மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க நல்லது தானே குழந்தைகளுக்கு போட்டுக்காம எஸ் குருட்சேத்திரப்போர் முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் வந்து ராஜ்யம் வந்து கொடுக்கப்பட்டாச்சு ஸோ ராஜ்யத்தை வந்து அவரை வரும் நல்லா ஆட்சி புரியிறாங்க காலமும் அப்படியே உருண்டோடது கண்ணவரான் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய குலத்தவரான யாதவ குலத்தனர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தகாத காரியத்தில் ஈடுபடுறாங்க ஸோ அது ஒரு வேற ஒரு கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கணவரானுடைய ஆணையம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து யாருமே மது அருந்த கூடாது அனாவசியமான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய இது பட் போர் முடிஞ்சு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இவருடைய யாதவ குலத்து போர் வீரர்களும் எதிரி நாட்டு போர் வீரர்களும் ஒரே இடத்துல உட்காந்து கல் அறந்துறாங்க ஸோ முதல் விஷயம் அங்கே அவர் சொன்ன பேச்சு முயறுறாங்க அந்த சந்தோஷத்தினுடைய கழிப்பினுடைய இது எக்ஸ்டென்ஷன் ஏன் அப்போது கல் போது நான் பெரியால் நீ பெரியாள்ன்னு அந்த இடத்துல வாக்குவாதம் வந்துடுது ஸோ ரெண்டாவது விஷயத்தையும் உயர்றாங்க அதுக்கப்புறம் வாக்குவாதம் என்னாகுது மூணாவது விஷயம் கண்ணன் இன்னொன்று மூணாவதுன்னு சொல்லுவார் யாரு கூடையும் சண்டை போடக்கூடாது அனாவசியம் அப்படிம்பார் அப்போ கல் போதையும் அந்த மதம் ஏறுன்தல ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த செய்தி கண்ணபிரானுக்கு தெரியுது கண்ணபுரான் அங்கேருந்து நேராக கிளம்பி வரார் ஒரு ஒரு அட்டியில் எல்லாத்தையுமே முடிச்சு ஸோ அந்த யாதவ குலமே வந்து முழுசும் அழிஞ்சிருது பெண்களையும் குழந்தைகளையும் அழிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆணை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இனம் தலைக்காது அவ்வளோதான் ஸோ யாதவ குலம் முழுக்க வந்து கண்ணபுராணனுடைய கையாலையே அழியுது அந்த இடத்துல ஸோ தோற்று வச்ச அந்த அந்த குல அரசனே வந்து அந்த குலத்தையும் அழிக்கிறார் ஸோ கண்ணபிரானும் தன்னுடைய அந்திம காலத்துக்கு போகிற ஸோ அந்த யாதவர்களும் முழுக்க அப்படியே அழியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி வந்து தர்மருக்கு காது கேட்டுது பஞ்சபாண்டவர்களுடைய தமையன் முதல் முதல் பையன் தர்மர் அவருனுடைய காது கேட்டுது தர்மருக்கு புரிஞ்சிருச்சு சரி ஓகே சரி நம்மளும் கிளம்புறதுக்கு உண்டான நாள் வந்துடுச்சுப்பா இதுக்கு மேலே இங்கே இருந்த ஒரு பயணம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ராஜ்யத்தை வந்து மகனுக்கு வந்து முடிசூட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறார் அப்போது அண்ணன் கிளம்பிட்டாரே நமக்கு இங்கே என்ன வேறு என்ன பொழப்பு இருக்குது இல்லை கூட இருக்கக்கூடிய நான்கு தமையன்மார்களும் அவங்களுடைய மனைவி பாஞ்சாலி ஸோ அவங்களும் கிளம்பி கிளம்புறாங்க தர்மர் எல்லார்த்தையும் உணர்ந்த ஒரு மனு நிலையில் இருந்ததுனால கூட யார் வர்றா வரல யார் பண்ண நினைக்கல அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது போதும் நான் வந்து நிலை அப்படிங்கிறத அடைவதற்குண்டான அந்த வழியை தேடி போகிறேன்னு அவர் வாட்டுக்கிளம்புற ராஜ அடை உடை எல்லாத்தையும் அப்படியே நீக்கிட்டு சாதாரணமான ஒரு சன்னியாசியினுடைய உடை போட்டுட்டு அவர் வாட்டுக்கு கிளம்பி போகிறார் விறுவிறு விறுவிறு நடந்து போகிறார் இவங்க பாக்கி அஞ்சு பேர் இருக்காங்களா அவங்க பின்னாடியே போகிறாங்க அப்படியே அவர் பாட்டுக்கு கால் ஓயாமல் அவர் நிற்கிறா நிற்காம உணவு உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்க இடமோ இல்லை எந்த ஒரு யோசனையும் அவருக்கு இல்லை ஒரு வாட்டுக்கு போகிறார் போனோடனே இந்த சொர்க்கலோகம் போவதற்குண்டான ஒரு மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலை எந்த மலை ஏறினார் அது இதெல்லாம் தெரியாது இவ்வளோ தான் இவ்வளோ ஒரு டேட்டாக தான் பட் புரிஞ்சுக்குவோம் ஸோ அந்த மலைக்கு போகிறாங்க அந்த மலை வந்து பனி வளர்ந்த ஒரு இடமா உடனே இமலையாசு சொல்லாதீங்க தெரியல ஸோ பனி வளர்ந்த ஒரு இடமா அந்த மலை வந்து கடந்து போகுது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு கடினமான ஒரு பாதையான் தர்பார் அதை பற்றி அந்த கவலையும் படல அவர் பாட்டுக்கு விறுவிறு விறுவிறுன்னு அந்த மலை ஏறுறாரு அந்த மலை ஏறி கொஞ்சம் தூரம் போனது தான் கூடு தன்னுடைய மனைவி முதல்ல விழுகிறா அதாவது அந்த இடத்துல அப்படியே அதுக்கு மேலே ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாமல் அவங்க அப்படியே விழுகிறாங்க இப்படி ஒரு ஒருத்தராக விழுந்துட்டே வராங்க விழுந்த உடனே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து தப்பிக்கலாம் முடியாது விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பனி மூடி அவங்க அப்படியே உள்ளே அமுற்றிடும் ஸோ அவ்வளோதான் காலி தர்மாரி அதை பற்றியில் எந்த கவலையும் இல்லை பிகாஸ் அவருக்கு எந்த விதமான ஒரு பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை இந்த உலக விஷயத்தை எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனவு நிலைக்கு வந்துவிட்டார் பிறந்த தான் இறந்தே தீரணும் அது எப்படி வேணாலும் அவனுக்கு சாப அப்படிங்கிறது வரும் அவ்வளோதான் இல்லையா இதே நிலமே தனக்கு ஒரு காலத்தில் வரும் இதாவது உணர்ந்தவர் அவர் அதனால் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார் கடைசியாக பீமன் வந்து விழுகிறார் பீமனும் வந்து விழுந்துறாரு இப்போ யாருக்கு கூடயுமே அவர் கூட இல்லை மேலே அந்த மலைக்கு மேலே படி போகிறாரு போனோன்னே கரெக்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மலை ஏறிடுறாரு எத்திடுறாரு எத்தினோடனே தேவேந்திரன் வந்து தன்னுடைய புஷ்ப விமானத்தில் அங்கே வர்றார் வந்தோடனே தர்மரை பார்த்து தர்மரே உங்களுடைய வாழ்நாளினுடைய பணி வந்து சீரும் சிறப்பமாக முடிஞ்சுது ஸோ நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் கேட்குறார் ஸோ புனியம் பாக்கியமான் ஆனேன் என்னுடைய மனையாளும் என்னுடைய நான்கு சகோதரர்களையும் வந்து அவர்களையும் வந்து கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு இவங்க இந்த மாதிரி வர முடியல அவங்க வருவாங்களா அவங்களையும் கூப்பிட முடியுமான்னா ஒன்றும் கவலை இல்லை அவங்க ஆல்ரெடி அங்கே உங்களுக்காக வெயிட்டிங் போகலாமா அப்படின்னு தர்மர் வந்து வர்றதுக்கு ஒரு இது இல்லை என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கூட போகும் பொழுது கூடவே ஒரு நாயும் வந்து இவர் கூடவே வந்திருக்கு இங்கே அவருடைய ராஜ்யத்திலிருந்து தொடங்கி இவர் கூடவே அந்த நாயும் வந்திருக்கு இந்த நாயும் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஒன்று இந்திரன் சொல்கிறாரு தர்ம வேந்தே அரசு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது இந்த நாய் அப்படிங்கிறது ஒரு இழிபிறகு அது செய்த ஒரு பாவத்திற்கு போல தான் இப்படி ஒரு பிறப்பு அப்படிங்கிறது அதற்கு கிடச்சிருக்கு ஒரு மிருகத்திற்கு பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை புண்ணியம் செய்தவனுக்கே லோகம் அப்படிங்கிறது உண்டு இதற்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிடிப்பும் அதற்கு கிடையாது தவிர ஏதோ ஒரு காரியத்து காரண காரியத்தினால தன்னுடைய தவறுனாலையும் ஒரு இழுபிறப்புனால தான் இந்த மாதிரி ஒரு பிறப்பு அப்படிங்கிறது இந்த இதுக்கு கிடச்சிருக்கு அதனால சொர்க்கம் இதை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு தர்மர் சொல்கிறேன்னா இல்லை இல்லை அது எனக்கு ஒத்துக்கிறதுக்கு மனமும் ஒவ்வொல்ல ஏன்னா என்னை நாடி தான் அந்த நாய் அப்படிங்கிறது வந்தது இவ்வளோ தூரம் அந்த நாய் வரும்பொழுது என் கூடவே தான் இருந்தது என் கூடவே தான் அது வந்தது அது வந்து என்னை நாடி தான் வந்ததாக தான் நான் வந்து கருதுகிறேன் அதனால் என்னை நாடி வந்தவர்களை வந்து நான் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து சரிப்பட்டு வராத ஒரு காரியம் அது வந்தால் நான் வரேன் அப்படின்னா திருமிகுந்திரன் சொல்கிறார் சுவாமி அந்த மாதிரி வாய்ப்பதற்கு இல்லை அரசே அதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஏன்னா அதற்கு புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அது தவறு செஞ்ச அந்த ஒரு தான் இந்த மாதிரி ஒரு மோசமான பிறப்பு அப்படிங்கிறது அதுக்கு வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக நாயை கூப்பிட்டு வர முடியாது இப்போ உங்களுக்கு அப்போ தர்மச்சோம் உப்பு உங்களுக்கு தான் பிரச்சனை அவ்வளோதானே என்னுடைய ஆயுட்காலம் காலம் முழுவதும் நான் செய்த புண்ணியத்தில் பாதி இந்த நாய்க்கு போட்டோம் அப்படின்ட்டாராம் ஆமாம் அவ்வளோதானே இந்தா புண்ணியம் வச்சுக்கோ தரும் போதுக்கு புண்ணியம் இருக்குது இப்போ கூப்பிட்டு போவே இல்லை அப்படின்னு தேவேந்திரன் வந்து அப்படியே புலமார வந்து அவருக்கு பயங்கர ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சிக்கு வந்து தேவேந்திரன் போயிட்டாராம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாய் வேறு யாரும் இல்லை யார் நான் மறந்துட்டேன் கூட வந்தது அந்த தர்ம தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியங்க தான் அந்த நாய் வடிவில் வந்து தர்மர் என்ன பண்ணுறார் கட்டைசி இடத்துலையும் ஒரு சோதனை பாருங்கள் ஸோ உதவிக்கு கூப்பிட்டு போகிற இடத்துலையும் ஒரு சோதனை ஸோ அந்த இடத்துலையும் வச்ச சோதனைகளையும் தர்மர் வந்து பிகாஸ் இந்த சாகர நேரத்தில் சங்கரா சங்கரானா பயன் இல்லை தெரியுமா ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த மனதார் இருக்கக்கூடிய அந்த உணர்வுங்கிறது இயற்கையாகவே அந்த மனதிற்குள்ளே விளைஞ்சு இருக்கணும் அதனோடவே நம்ம இருந்து வாழ்ந்து அப்படியே நம்மளுடைய வாழ்நாளை கடக்கணும் அப்போ தான் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் கடைசி நேரத்துலலாம் புத்தி மாறாது அப்போ தர்மருடைய குணம் வந்து அந்த தர்மத்தினுடைய நோக்கத்துலேயும் ஒரே சிந்தனை சத்தியத்தினுடைய நோக்கத்தில் மட்டுமே இருந்ததுனால அவருக்கு அதை பற்றி எந்த குழந்தை அது என்ன நாடி நான் அதை காப்பாற்றியே ஆகணும் அவ்வளோதான் கூப்பிட்டு போறதுக்கு புண்ணியம் இல்லையா இவ்வளோதானே இந்த மாதிரி இருந்தால் புண்ணியம் வச்சுக்கோ இப்போ கூப்பிட்டு போவே இல்லை அவ்வளோதான் இந்த தாட் தான் அந்த இடத்துல அது விட்டுட்டு போனாலும் யாரும் ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை இல்லையா ஒன்றால் வர முடியாதா சரி பரவாயில்ல அப்படி தானோ என்னவோ அப்படின்னு கிளம்பிடுவாங்க நிறைய பேர் தர்மரோட எண்ணம் அது இல்லை அதுதான் அங்கே வச்ச டெஸ்ட்டு அந்த நாய் வந்து உண்மையாலுமே தர்மதேவதை தான் ஸோ இவருக்கு வந்து இந்திரதேவன் வந்து எல்லாம் பாராட்டி சீராட்டி பெ பெரும் புகழோடவும் சீரும் சிறப்புமோடவும் தர்மரை வந்து சொர்க்கலோகத்திற்கு கூட்டி சென்றதாக இந்த கதை அப்படிங்கிறது முடியுது இதில் வேறு வேறு வேர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா அவருங்க தம்பிமார்களும் மனைவியாலும் வந்து நரகத்தில் கஷ்டப்படுறதாக அவர்கள் வந்து ஒரு வேர்ஷன் இருக்கும் ஏன்னா தர்மர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் இவரை கொண்டுருவாங்க அஸ்வத்தாமன் ஆமாம் அஸ்வத்தாமனை கொண்டதாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக அஸ்வத்தாமன்ங்கிற யானை தான் சாகும் அப்போது அவங்க அப்பா யார் மறந்துட்டேனே மறந்துட்டனே ஓகே அவங்க அப்பா ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து பயங்கர திறமையான ஆளாக இருப்பார் அவரை வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்போது அஸ்வத்தாமன் செத்துட்டான் அப்படின்னு அஸ்வத்தாமா அறக்குஞ்சரா அப்படிம்பாங்க அதனால் அஸ்வத்தாமன் செத்துருச்சு அப்படிப்பாங்க அஸ்வத்தாமன்ங்கிற யானை தான் சாகும் அதை செத்துருச்சுங்கிறது கம்மியாகவும் அஸ்வத்தாமா அப்படிங்கிறத பெருசாகவும் சொல்லுவாங்க அப்போது அவங்க அப்பா வந்துட்டு எல்லாத்துக்கும் கேட்கும் பொழுது யாரும் உண்மை சொல்ல மாட்டாங்க நேராக தர்மர்கிட்ட போவாரான் தர்மா நீ சொல்ல என் பையன் செத்துட்டானா அப்படின்னு தர்மர் எதுவுமே பேசாமல் அப்படி அமைதியாக இருந்திருப்பாரான் அப்போது பேசாமல் அமைதியாக இருக்கியா உண்மையாலுமே என் பையன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு அவர் கிளம்பி போயிடுவாரான் இந்த அமைதியாக இருந்தார் பார்த்திங்கல்ல அது ஒரு பாவமாக வந்து தன்னுடைய தம்பிமார்களும் அணையாளும் நரகத்தில் வந்து துன்பப்பட்டதற்கு உண்டான அந்த காட்சி அவர் கண்ணுக்கு தெரியும் அவர் ஒரு ஒருத்தரும் இந்த ஏன் நரகத்தில் விழுந்தாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் எனக்கு இவ்வளோ தெளிவாக ஞாபகம் இல்லை அப்போது அந்த ஒரு காட்சியை கண்டதற்கு பிறகு அவருக்கு வந்து சொர்க்கம் கிடச்சிதுன்னு ஒரு வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அந்த டிபேட்டே தேவையில்லை அந்த வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரியில் நமக்கு ஒரு கதை ஒரு 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 நமக்கு நல்ல விஷயம் ஒன்று சொல்லி தந்திருக்காங்க என்ன அவர் பொய்யே சொல்லலை ஆனால் பொய்யுக்கு துணை போனார் பாருங்க அந்த அமைதியே இருந்து அது கூட ஒரு பாவமாக கருதக்கூடியது அப்படிங்கிறது அதில் இருந்து அப்போ அந்த அளவுக்கு கூட மனதாலும் கூட ஒருத்தனுக்கு எந்த விதமான தவறையும் நம்ம வந்து அந்த பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாதுங்கிறது முதல் பாடம் அந்த கதையில் இந்த கதையில் பாருங்கள் தியாகம் உள்ள என்னை நாடி வந்துட்டால் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் போனாலும் அவனை காப்பாற்றி தின்வேன் ஸோ அந்த ஒரு இது அதுக்கு நான் என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பல வேர்ஷன்ஸ் இருந்தாலும் அங்கே அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை அதிலிருந்து என்ன நல்ல செய்தி நமக்கு கிடைக்கிது நம்மளுடைய வாழ்க்கையை அந்த கதையின் மூலமாக நம்ம எப்படி மேம்படுத்திக்க முடியுங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போகணும் அப்போ அன்வான்ட் டிபேட்ஸே அந்த இடத்துல வராது இது இது தப்புன்னு எவ்வளோ ஒரு சொல்லிட்டு போவோம் அறிவு அவ்வளோதான் அதுக்கு நான் என்ன பண்ணுறது எனக்கு இதுலேருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னே வழியை பார்த்துட்டு போனால் போதும் அவ்வளோதான் என்னங்கிறீங்க ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கதை குடிச்சு வந்திருக்கேன் வந்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் ஏன் ஸோ நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் அவங்க இதுலேருந்து பாண்டி நன்றி வணக்கம்